அன்பு நேயர்களே அறத்தின் குரல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது குரலை பெருமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த குரலுடைய கருத்து என்னவென்றால் பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள்தான் அவர்கள் செய்கின்ற தொழிலாலும் அவர்களுடைய குணங்களாலும் தான் வேறுபாடு ஆகவே பிறப்பினாலேயே ஏற்றத்தாழ்வு இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இது மிகவும் அடிப்படையான ஒரு கருத்து நமது நாடு என்பதே ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டது உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் சொல்லுகிறார்கள் லவ் இஸ் தி இன்டென்ஸ் பேசிஸ் ஆஃப் இந்தியா என்றே குறிப்பிடுகிறார்கள் பாரத நாட்டில் மனிதர்களை விலங்குகளை பறவைகளை எல்லாவற்றையும் ஏன் பூமியையே தாயாக வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட பாரத நாட்டில் சில உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஏனையோர்களை தாழ்ந்த ஜாதி என்று நினைக்கலாமா இது நமது நாட்டில் இருக்கலாமா இதை பற்றி நூல்கள் என்ன சொல்லுகின்றன வள்ளுவர் தெளிவாக சொல்லிவிட்டார் பிறப்பால் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்முடைய நூல்கள் என்னதான் சொல்கிறது இதை பற்றி அப்படி பார்த்தால் நமது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஞான நூல்களும் சரி ஒவ்வொரு மனிதனையுமே தெய்வமாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஜீவராசியையுமே கடவுளின் அடையாளமாகவே காண வேண்டும் எவ்ரி சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் என்று குறிப்பிடுகிறார் அதை பாரதியார்தான் சுப்பிரமணிய பாரதியார்தான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறார் ஜாதிகள் இல்லையடி அடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி பார்ப்பு சொல்வது பாவம் என்றே குறிப்பிடுகிறார் வேதியர் ஆயினும் வேறு குலத்தினர் ஆயினும் எல்லோரும் ஒன்றே என்று குறிப்பிடுகிறார் பாரதி ஒரு தாயின் மக்கள் சண்டையிட்டாலும் அவர்கள் சகோதரர்கள் என்றே குறிப்பிடுகிறார்கள் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அது இல்லாவிட்டால் நிச்சயம் தாழ்வு என்றும் எச்சரிக்கிறார் பாரதியார் ஆகவே நமது நூல்கள் ஜாதி வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை தீண்டாமையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படித்தான் நமது நூல்களெல்லாம் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் நமது பெரியவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் ஆக்ராவிலிருந்து மதுரா நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் சாலையின் ஒரு பக்கம் ஒரு சிறிய மேடை தென்படுகிறது அதில் சாதாரண குடியானவன் ஒருவன் அமர்ந்து ஹூக்கா புகைத்து கொண்டிருக்கிறான் ஹூக்கா என்றால் ஒரு சின்ன குழல் இருக்கும் அதில் புகையிலை போட்டு அந்த விடியற்காலை காலை வேளையில் மதுரா போன்ற வட பகுதியில் மார்கழி மாதத்தில் பயங்கரமான குளிர் இருக்கும் காலை நேரத்தில் கூட அஞ்சரை மணி ஆறு மணி ஏழு மணி அப்போ அந்த குளிருக்கு இதமாக அந்த ஹூக்காவை சுவைத்து கொண்டிருக்கிறான் ஒரு சுருட்டு அல்லது சிகரெட் மாதிரி வைத்து கொள்ளுங்களேன் பொழுது விவேகானந்த அந்த அந்த பயங்கரமான குடியானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் போய் ஐயா உங்க ஹூக்காவை எனக்கு கொடுங்க எனக்கு குளிர்து நானும் குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு நானும் கொஞ்சம் அந்த சுவையை இழுத்து அந்த புகையை நான் எடுத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ உடனே அந்த குடியானவர் சொல்றாரு ஐயா உங்களை பார்த்தா பெரிய சன்னியாசி மாதிரி தெரியுது உங்க முகத்திலேயே ஒரு பேர் ஒளி தெரிகிறது தயவு தயவுசெய்து வேண்டாயா நான் சாதாரண ஆளு ஊரெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி அப்படிங்கிறார் அப்படியா என்று விவேகானந்தர் ரெண்டு அடி முன்னாடி போயிடுறார் அப்போ டக்குன்னு அவருக்கு மண்டையில் அடிபடுது எப்படி நாம் இன்னொருவரை வேறுபடுத்த முடியும் திருப்பி வருகிறார் திருப்பி வந்து ஐயா நான் சொல்லுவது என்னவென்றால் என்னவென்றால் எல்லோருமே கடவுளின் வடிவம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் தெய்வீக சக்தியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்த சமயத்தில் நான் உங்களை வேறுபடுத்தி பார்க்க மாட்டேன் கொடுங்கள் அந்த ஹூக்காவை என்று சொல்லி அதை வாங்கி விவேகானந்த புகைக்கிறார் அப்படிப்பட்ட விவேகானந்த தான் பல இடங்களில் போய் பல நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரே பாரத நாட்டில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விடுவோம் அபாரமானதொரு அன்பு உணர்ச்சி அலையை பரப்புவோம் என்று சொன்னார் ஆகையினால் இந்த சமுதாயத்தில் ஜாதி வேறுபாடு என்பது இருக்கக்கூடாது என்று விவேகானந்த சாமி சொல்கிறார் ஏறத்தாழ இதே கருத்தை ஆதிசங்கர் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர் எப்படி சொன்னாருன்னா அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது எப்படிப்பட்ட அனுபவம் ஆதிசங்கரர் ஒரு நாள் கங்கையில் குளிக்கிறார் புனிதமான கங்கை நதியிலே குளித்துவிட்டு அப்படியே சுத்தமாக மந்திரங்களை எல்லாம் ஜபித்து கொண்டு அவருடைய மந்திரங்கள் ஆதிசங்கருக்கு தெரியாத மந்திரங்களா எல்லா மந்திரங்களையும் ஜபித்து கொண்டு சுத்தமாக தூய்மையாக பிரகாசமாக கங்கையின் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வருகிறார் அப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு வந்தான் ஒருவன் வந்தான் அவனை சண்டாளன் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அவனுடைய முகத்திலே எச்சல் வடிகிறது அவன் கையிலே எப்படி இருந்தது என்றால் ஒரு குடுக்க இருந்தது அது கள்ளு அதில் ஈயெல்லாம் மொக்கியுது அதனால் ஈ மொய்க்கின்ற ஒரு குடுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு அதிலே கல்லை குடித்து கொண்டு அப்படிப்பட்டவன் எச்சிலோடு மேலிருந்து இறங்குகிறான் அவன் குளித்தே பல நாட்கள் ஆகியிருக்கணும் அழுக்கு உடையோடு இறங்குகிறான் அப்படிப்பட்டவனை பார்த்து ஆதிசங்கரை குளிச்சுட்டு தூய்மையாக மந்திரத்தோட மேலே வர்றவர் அந்த அந்த அசிங்கமானவனை பார்த்து அழுக்கானவனை பார்த்து தள்ளிப்போ நீ ஒத்திப்போ நீ ஓரம்போ என்று அவனை அகற்றுகிறாரு அப்பொழுது அந்த சண்டாளன் என்ன சொல்றான் ஐயா நீ ஒத்திப்போன்னு சொல்றியே ஓரம்போன்னு சொல்றியே விலகிப்போன்னு சொல்றியே இந்த உடம்பு விலகணுமா அல்லது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா விலக விலக வேண்டுமா நீ ஒத்திப்போன்னு சொல்றியே அது அழியும் இந்த சரீரம் விலக வேண்டுமா அல்லது அழியாத ஆன்மா இதற்குள் இருக்கிறதே அதை ஒத்திப்போன்னு சொல்றியா எதை சொல்ற சாமி அப்படின்னு கேட்கிறார் பளிர்னு அரைஞ்ச மாதிரி ஆயிட்டது ஆதிசங்கரருக்கு கண்களில் அப்படியே கண்டீர் எந்த ஒரு அத்வைத கொள்கையை நான் இந்த உலகத்திற்கு சொன்னேனோ அதை இவன் சொல்லிவிட்டானே ஆண்டவன் இருக்கிறான் எங்கே நமக்குள்ளேயே இருக்கிறான் மனசுல இருக்காயா உள்ளத்தில் இருக்காயா ஆத்மா நமது எல்லாமே சேர்ந்தது அவன்தான் அதனால இவன் என்ன சொல்றான்னா அழி சிதையில் அறிய அழியக்கூடிய இந்த கை காலு வயறு உடம்பு கண்ணு காது இதை தூரப்போன்னு சொல்றியா அல்லது இதற்குள் இறைவனின் வடிவமாக அந்த பிரபஞ்சத்தின் சாரமாக பிராணனாக என்னு நம் பிரக்ஜையாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் அந்த ஆத்மா அவனை விலகப்போ என்று சொல்றியா என்று கேட்டவுடனே ஆதிசங்கரர் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க அவனை மூன்று முறை வலம் வந்து அவன் காலிலே நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுகிறார் அதனால் ஆதிசங்கரர் சொல்றாரு நாம் நூல்கள் படிப்பதை விட எவ்வளவோ நூல்களை கற்பதை விட மனதால் ஆண்டவனை நாம் விரும்ப வேண்டும் உணர வேண்டும் அனுபூதி அடைய வேண்டும் என்கின்றார் அப்பொழுதுதான் அன ஆண்டவனையை பார்க்க வேண்டும் ஆகவே ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பதை ஆதிசங்கரரும் சொல்லுகிறார் நாம் நம்முடைய நூல்களையெல்லாம் உற்று பார்த்தால் ஆழமாக பார்த்தால் இந்த விஷயம் நமக்கு புரியும் எப்படி புரியும் நீங்கள் மகாபாரதம் அதே போல ராமாயணம் போன்ற நூல்களையெல்லாம் படித்திருப்பீங்க அதில் பல ரிஷிகள் வருவாங்க அதில் மதங்க என்று ஒருத்தர் இருக்கிறது அந்த மதங்க ரிஷியுடைய தந்தை ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி அவரே ரிஷியாக மாறிவிட்டார் ஆகையினால எல்லாரும் உயர்ந்த ஜாதி அந்தணர்கள் தான் ரிஷியாக சொல்ல முடியாது விஸ்வாமித்திரர் அவர் அந்தணர் இல்லை கத்திரியர் அவரை பிரம்ம ரிஷி என்றே சொல்லுகிறார்கள் ஏன் வேத வியாசர் அவருடைய அப்பா பேரு பராசர முனிவர்னு பேர் அம்மா பேர் காளியம்மான்னு பேர் அந்த அம்மா பேர் அந்த காளி அம்மாங்கிறவங்க அந்த அம்மா ஒரு மீனவ பெண் அதுக்கும் இந்த பராசர முனிவருக்கு பிறந்தவர் தான் அதனால் நம்முடைய நூல்கள் எதுவுமே பெரிய புராணத்திலேருந்து எடுத்துங்க எல்லாமே எல்லாருமே தெய்வத்தின் வடிவம் அப்படிப்பட்ட எல்லாரையுமே நாம் மதிக்கணும் போற்றணும் அவர்களையெல்லாம் நாம் கையெடுத்து கும்பிடணும் யாரையும் அவமதிக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறது இந்த நூல் ஆகவே ஜாதிகள் இல்லையடி பாப்பா வணக்கம் நாம் மீண்டும் அடுத்த அறத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய திருக்குறள் மூலமாக சந்திக்கலாம்